இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. எபிசோட் 16ல நம்ம சிவானியும் சந்திரனும் ரொமான்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டா கிஸ் பண்ண போறாங்க. சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி அபிஷியல்ஸும் வெளியில இருந்து எட்டி பார்த்துட்டு கூப்பிட ஆரம்பிச்சிடுறா. இந்த சூனியக்காரி இங்கே வந்துட்டாலா ச்சே அப்படின்னு சிவானி கத்துறா. இனிமே நீங்க டெய்லி ஒன்னாவே தூங்க கூடாது, வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் ஒன்னா தூங்கணும், உங்களை நீங்க கட்டுப்படுத்தியதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வாங்க வெளியில வாங்கன்னு சிவானிய கத்தி கத்தி கூப்பிட்டுட்டே இருக்கா இந்த அபிஷியல்ஸும். இவன் நான் நினைச்சு அப்படியே கொஞ்ச நேரம் ஆகுது. பனிப்பெண் நிலாவை பார்த்துட்டு எனக்கு யாருமே இல்ல, எப்பவுமே இந்த டைம் நான் தனியா தான் இருப்பேன், இப்போ ஆண்டவனா பார்த்து உங்களை எனக்கு துணைக்கு அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தனிமைய ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கா. இது கேட்டுட்டு அபிஷியல்ஸும் பனிப்பெண் கையை இறுக்கமா பிடிச்சிட்டு நீ ஏன் கவலைப்படுற, வெளியில இரும்பு மாதிரி இருந்துட்டு உன் மனசுக்குள்ள இவ்வளவு சோகம் இருக்கா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அவளுக்கு செம்ம கடுப்பாக்குது, கையை வேற பிடிச்சிட்டு இருக்கா வருஷத்துக்கு மேலையும் விடோவா இருக்கீங்க, ஆனா இப்படி ஒரு அநாகரிகத்தை நீங்க ஈடுபட்டதே இல்ல, ஆனா உங்க பையன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான், அப்பா சொல்றதை கேட்கவே மாட்டானா, நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஏத்து அதிகாலையில் மூணு மணிக்கு சந்து பக்கம் வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு எழுதிருக்கு. இதை பார்த்துட்டு சந்திரனுக்கு பெரிய டவுட் வந்துருது. நான் தான் ரிபெலியன்ல இருந்து விலகிட்டேனே, அப்புறம் இதுக்கு அப்பா எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு அப்படின்னு யோசிக்கிறான். அப்புறம் யோசிச்சு யோசிச்சு பாக்குறான், அன்னைக்கு ஒரு நாள் அப்பா ஏதோ ஒன்னு எழுதிட்டு அந்த பேப்பரை அபிஷியல் சூ கிட்ட கொடுத்தது ஞாபகம் வருது. ஆஹா, பேரரசை நம்மள கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல, அதுக்காக தான் இந்த சூவிங்க அனுப்பி வச்சிருக்காங்க. கையெழுத்து அப்பா மாதிரி இருக்கு, கண்டிப்பா இது அப்பா எழுதிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துட்டு மூணு மணிக்கு முன்னாடியே அப்பாவை பாக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றான். அப்புறம் சந்திரனோட சர்வன்ட் கிட்ட அப்பா கிட்ட போய் இந்த எல்லா உண்மையும் போய் சொல்லிடு, இது எல்லாம் பேரரசியோட பிளான் சொல்லுன்னு சொல்லிட்டு சர்வன்ட் கிட்ட போய் சொல்லிடுறான். சர்வன்ட்டும் அப்பாவை பார்த்து மூணு மணிக்கு முன்னாடியே இது எல்லாமே பேரரசியோட பிளான் தான், இனிமே இங்க வராதிங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். அப்பாவும் இதை கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆயிட்டு அவரோட வீட்டுக்கு திரும்ப போயிடுறாரு. இங்க இவங்க எல்லாம் அதே சந்துக்கு வேற யாரோ வரதை பார்த்துட்டு சந்திரன் அப்பா தான் நினைச்சிட்டு அவனை போட்டு செம்மைய அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக ரெடியா சுத்தி வளைச்சிடுறாங்க. பாவம் அவன் அப்பாவி பையன் போல செம்மையா அழுகுறான் கத்துறான். பிளான் சொதப்பிடிச்சுன்னு சர்வன்ட்டுக்கும் அந்த அபிஷியல்ஸுக்கும் செம்ம கடுப்பாகுது. அப்படியே எல்லாரும் அரண்மனைக்கு போயிடுறாங்க. காலையில இந்த விஷயம் எல்லாத்தையுமே சிவானி கிட்ட சந்திரன் சொல்றான். அந்த சூனியக்காரி இது எல்லாம் பண்றாளா, அவளுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளான் பண்றா சிவானி. அடுத்த சீன்ல ரெண்டு பேரும் ஏதோ ஒரு போட்டோவை காமிச்சிட்டு தீவிரமா பிளான் பண்றாங்க. அபிஷியல்ஸும் யாரையுமே மேரேஜ் பண்ணிக்கல தெரியுமா, அதுக்கு காரணம் ஒரு பையன் அவங்க சின்சியரா லவ் பண்ணாங்களாம், அந்த பையன் தான் இவன் சொல்லிட்டு ஒரு போட்டோவை பார்த்துட்டே பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மனுஷனா எங்கோ நான் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு எல்லாருமே யோசிக்கிறாங்க. அவ அப்படியே நம்ம சந்திரனோட சர்வன்ட் மாதிரியே இருக்கான், இதை பார்த்துட்டு ஹே இங்க பாரு உன்ன மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட அவனை வச்சு ஏதோ பிளான் பண்றதுக்காக தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு ஸ்கெட்ச்ல ஏதோ மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு மீசையெல்லாம் வரைஞ்சு விட்டுட்டு மறு மாறி வச்சுட்டு எல்லா விஷயத்தையுமே அவனுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு ஐயோ முடியாது, சத்தியமும் முடியாது, எந்த பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா இந்த அபிஷியல்ஸும் வேணவே வேணாம், அவள்கிட்ட மட்டும் நான் நடிக்கவே மாட்டேன், அவன் எனக்கு வேணவே வேணாம்
வேணாம் அப்படின்னு புலம்புறான் இந்த சர்வன்ட். என்ன நீ இப்படி சொல்ற, உன் சம்பளத்தை நான் அதிகமா தரேன் அப்படின்னு சிவானி சொல்றா. பணத்தை கட்டினா மட்டும் நான் ஒத்துக்குவேன்னு நினைக்கிறீங்களா, எனக்கு தேவையே இல்லை இளவரசி அப்படின்னு அவன் அலறான். உடனே சிவானி, இவ்வளவு அழகா இருக்க, உன் அழகு நீ வெளியில காட்ட வேணாமா, உன் அழகு உள்ளக்கே வச்சுட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை செம்மைய உசு பேத்துறா. அப்போ அவன் கேட்கவே மாட்டான். உடனே சந்திரன், இந்த சூயங்களை கவனிக்கிறதுக்காக வரல, எங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக வரல, எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு தான் வந்திருக்கா, எனக்காக நீ இது மட்டும் செய்ய மாட்டியா அப்படின்னு சந்திரன் சொல்றான். உடனே சிவானியும் அதான் சாக்குன்னு சொல்லிட்டு பிளீஸ் அப்படின்னு கை எடுத்து கும்பிடுறா. இத பாத்துட்டு சர்வன்டால எப்படி இருக்க முடியும், அச்சுச்சோ நீங்க என்கிட்ட கெஞ்ச வேணாம், நான் கண்டிப்பா நடிக்கிறேன், உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறான். ஆஹா, ஆடு மாட்டிருச்சு. உடனே அவன மாதிரியே நடிக்க ஒத்துக்கிறான். அடுத்த சீன்ல இந்த அபிஷியல் சூவர நேரமா பார்த்து சர்வன்ட் மரத்துக்கிட்ட ஒரு போஸ்ல நின்றுட்டு இருக்கான். அவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு கவிதை சொல்லி கொடுத்துருப்பாங்க போல அவன் பாட்டுக்கு அந்த கவிதையை ரசிச்சு ரசிச்சு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு வா, யாரோட அந்த பையன் இவ்வளவு அழகா இருக்கனே அப்படின்னு இந்த அபிஷியல் சூ அவனோட கவிதையை ரசிச்சு கேட்டுட்டு பின்னாடி நின்னு அவனையே பார்த்துட்டே இருக்கா. இப்போ அவ கூப்பிடுறா, அவன் திரும்பி பாக்குறான். இப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த அபிஷியல் சூ அவனோட அழகுல மயங்கி விழுந்துடுறா. காதல் இவங்களையும் சும்மா விட்டு வைக்கல. சர்வன் பேச ஆரம்பிக்கிறான். இந்த அபிஷியல் சூக்கு அவன் பேச பேச வெக்கப்பட்டுட்டே பேசிட்டு இருக்கா. யாரு இவன், அவன மாதிரியே இருக்காரு, இது உண்மையா இல்ல தற்செயலா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மரத்துல ஒரு ஃபீலோட அவன் சொல்ற கவிதை அவன் பேசுறது எல்லாத்தையுமே இவன் ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டே இருக்கா. சர்வன் பக்கத்துல வந்து நிக்கிறான். இவங்க வெக்கப்பட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. அப்படியே நைட் ஆகுது. சர்வன் கிட்ட வெக்கப்பட்டுட்டே பேசலாம் அப்படின்னு வராங்க. இங்க பாத்தீங்களா ரொமான்ஸ், நைட் ஆகிடுது, நைட் ஆகிடுச்சு, இன்னும் நீங்க தூங்கலையா அப்படின்னு அபிஷியல் சூ சர்வன் கிட்ட கேக்குறா. இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியே மனசு விட்டு அபிஷியல் சூ அவளோட பழைய காதல் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்காங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு இவ கேக்குறா. உடனே சர்வன் சொல்றான், எனக்கும் ஆசை இருக்குதா, ஆனா உங்களை மாதிரி அழகான பொண்ணு கிடைக்கலையே அப்படின்னு சொல்றான். உடனே இவளுக்கு சரியான வெக்கம் வந்துருச்சு. சரி சரி, நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்றா. உடனே அவனும் சரி ஓகே அப்படின்னு வேகமா போறான். அப்ப அவனோட பெர்ஃப்யூம் பேக் கீழே விழுந்துருது. அவ போறப்ப இவ பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கான். டக்குன்னு அந்த பெர்ஃப்யூம் பேகை எடுத்து வச்சுட்டு, வேணும்னே தான் விட்டுட்டு போனாரா, எனக்காக தான் விட்டுட்டு போனாரா அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. காலையில விடியுது. சர்வன்ட அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு சர்வன்ட் முன்னாடி சீன் போட்டுட்டே இருக்கா. இப்போ அவன் அப்படியே கை பிடிச்சி இழுத்து பெட்ல உட்கார வச்சுட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்க, பாப்பா என்ன உனக்கு என்ன பிடிக்கும்ல, ஆமா எனக்கும் உன்ன பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அவன் ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறான். இப்போ அவ அவனோட வாய் மூடிட்டு தாத அப்படின்னு சொல்றா. சர்வன்ட் பாவம், ஐயோ என்ன காப்பாத்துங்களே அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கிறான். இப்போ கரெக்டா சந்திரனும் சிவானி வந்துடுறாங்க. அங்க சுத்தி வேலையாட்கள் எல்லாம் இப்ப பண்றத வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ கரெக்டா சந்திரனும் சிவானியும் வந்துடுறாங்க. இத பாத்துட்டு ஐயோ இளவரசி என் கருப்ப காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வன் செம்மைய கத்துறான், அழுகுறான். இந்த அபிஷியல் சூ இதுமே பேச முடியாம தப்பு பண்ணிட்டு என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு சிவானி காலில விழுந்து கெஞ்சிரா. பாவம் அவ்வளவு செம்மையா அழுகுறா. இந்த டைம் சர்வன்ட திரும்பி பாக்குறா, அவன் மேக்கப் பண்ண தாடி மீச மருன்ட்டு எல்லாமே அழையுது. அவனும் அழுதுட்டு இருக்கான்ல. இத பாத்துட்டு அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நம்மள பிளான் பண்ணி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு இப்பதான் அவளுக்கே புரியுது. இந்த சீன் இங்க முடியுது. அடுத்த சீன்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே நந்திதா கிட்ட சொல்லிட்டு செம்மைய கடுப்பாகுறா. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன வேணும்னே ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அழுகுறா. எப்படி வேணாலும் ஏமாத்தலாம், ஆனா காதல வச்சு மட்டும் யாரையுமே ஏமாத்தவே கூடாது, அது ரொம்பவே தப்பு. இங்க பேரரசியும் சர்வன்ட்டும் பேசிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்த மாதிரியே அபிஷியல் சூவும் முதலாம் இளவரசியும் அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. பேரரசிக்கு புரிஞ்சிடுது, அவங்க நந்தினிக்கு எதிராக ஏதோ பிளான் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. இனிமே அபிஷியல் சூக்கு பதிலா வேற அபிஷியல ரெடி பண்ணுங்க அப்படின்னு பேரரசி உத்தரவிடுறாங்க. அடுத்த சீன்ல அபிஷியல் சூவை டிரான்ஸ்பர் பண்ண போறேன், ஒரு பாலைவன ஊர்லதான் அவளை ஆளுநரா போட போறேன் அப்படின்னு பேரரசியோட உத்தரவை வாசிச்சு காட்டிட்டு இருக்காங்க. இது கேட்டுட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. இடிஞ்சு போயிடுறா. நான் அங்க போக மாட்டேன், நான் போவே மாட்டேன், என்ன விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. சிவானி காலு புடிச்சிட்டு கெஞ்சுறா. ஆனா சிவானி சிரிச்சுக்கிட்டே திரும்புறா. இப்போ அவளுக்கு செம்ம கடுப்பாயிருது. வேகமா அபிஷியல் சூ கத்தி எடுத்துட்டு வந்து சிவானிய குத்தவரா. இத கவனிச்ச சந்திரன் டக்குன்னு அவளை புடிச்சு தள்ளி விட்டுறான். இப்போ சர்வன்ட் பேரரசியோட சர்வன்ட் அவளை தர தரன் இழுத்துட்டு போயிடுறாங்க. சந்திரன் கையிலயும் அடிபட்டுச்சு. அதனால ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக சிவானி வேகமா அவனை கூட்டிட்டு போறான் தனியா. இப்போ சிவானிய பார்த்ததோ சந்திரனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். சிவானி அப்படின்னு சொல்லிட்டு
ஹேக் பண்ணிக்கிறான். இவ இப்படி பண்ணவும் அவளுக்கு நல்லவே புரிஞ்சிருது, சந்திரா வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அழுதுட்டே ரொம்ப இறுக்கமா ஹேக் பண்ணிக்கிறாங்க. நான் சூர்யாவை ரொம்பவே மிஸ் பண்றேன், நம்ம திரும்பி போயே ஆகணும், நீ இனிமே என்னை விட்டு போகவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்மே அழுகுறா. அபிஷியல் சூ சிவானிய குத்த வரப்போதான் நம்ம இளவரசர் சந்திரன் வந்திருப்பாரு. இப்போ ரெண்டு பேருமே பாசமா பேசிக்கிறாங்க. இப்போ சந்திரன் கிஸ் பண்ண வரா, வேணா வேணா திரும்ப மாஸ்டர் வந்துருவாரு, நீங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறா. எனக்கு பழசெல்லாம் மறந்தாலும் சந்திரன் எப்பவுமே சந்திரன் தானே, நீ எப்பவுமே சந்திரன் மட்டும் தானே நேசிப்ப காதலிப்ப அப்படின்னு சொல்றான். அப்படியே சொல்லிட்டு சிவானிய கிஸ் பண்றான். ரொம்ப நாள் கழிச்சு ரெண்டு பேருமே சந்தோஷமா கிஸ் பண்ணிட்டு ஹாக் பண்ணிக்கிறாங்க. இந்த டைம் நம்ம கலை பழைய கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்காக வந்துட்டு இருப்பான். இப்போ இவங்க இப்படி இருக்கிறத பாத்துட்டு கலை உடஞ்சு போயிடுறான். அப்படியே கிஃப்ட் எல்லாம் கீழே போட்டுட்டு அழுதுட்டே போயிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு கோவமா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தனியா புலம்பிட்டே இருக்கான், ரொம்ப கோவப்படுறான். இப்போ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுகிட்டு இந்த இடத்துக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு நந்தி தான் வரா. அவளை பார்த்ததுமே நீங்க ஏன் இங்க வந்தீங்க அப்படின்னு கலை கேக்குறான். பாவ நந்திதா கலை இருக்க நிலைமைய பார்த்து ரொம்பவே அழுகுறா. நீங்க எந்த தப்புமே பண்ணல, ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. கலை கோவத்துல யாரும் என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு கத்துறான். நந்திதா சோகமா கலை பக்கத்துல வந்துட்டு அவ மேல சாஞ்சிட்டு, எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க, இந்த உலகத்திலேயே யாருக்குமே கிடைக்காத சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது, சீக்கிரமா கிடைக்கும், உங்க மனசு மாதிரியே நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, கஷ்டப்படாதீங்க அப்படின்னு அழுகிறா. கலை அவ பேசுறது எல்லாத்தையுமே அமைதியா கேட்டுட்டேதான் இருக்கான். அவன் தோளில படுத்திருக்கிறப்ப கூட அவன் தட்டி விடவே இல்ல. இதோட எபிசோட் 16 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 17 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.